உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம். உலகம் முழுவதும் கொரோனா தடுப்பு பணிகள் தீவிரம். குணமடைந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு. நேபாளத்தில் நிலவிய அரசியல் குழப்பத்திற்கு முடிவு. நாடாளுமன்றத்தை கலைத்தார் அதிபர். பிரிக்ஸ் நாடுகளின் வானியல் நிபுணர்களின் பணிக்குழு கூட்டம் காணொலி மூலம் ஆலோசனை. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியை பாதுகாப்பாக நடத்த நடவடிக்கை. ஒலிம்பிக் சங்க தலைவர் உறுதி. மற்றும் இத்தாலி ஓபன் டென்னிஸ் சாம்பியன் பட்டம் வென்றார் ரஃபேல் நடால். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ளது. இதனால் இரு தரப்புக்கும் இடையே 11 நாட்களாக நடந்த மோதல் முடிவுக்கு வந்திருக்கிறது. இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே கடந்த சில நாட்களாக கடும் மோதல் நடைபெற்றது. பாலஸ்தீனிய போராளிகள் நடத்திய ராக்கெட் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. இதனால் அந்த பகுதியில் கடும் பதற்றம் நிலவியது. இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர முயற்சியில் ஐரோப்பிய யூனியன், அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஈடுபட்டு வந்தன. இஸ்ரேல் காசா இடையிலான தாக்குதல் சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரஸ் இது முற்றிலும் திகிலூட்டும் சண்டை என்று குறிப்பிட்டார். உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய முன் வருமாறும் இருதரப்புக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். பல்வேறு தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சியை அடுத்து மோதல் முடிவுக்கு வந்தது. போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர்கள் குழு அனுமதி வழங்கியது. போர் நிறுத்த ஒப்பந்தம் பரஸ்பரம் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாக ஹமாஸ் அமைப்பினர் தெரிவித்தனர். உலகம் முழுவதும் கொரோனாவிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை சுமார் 15 கோடியை எட்டியுள்ளது. இதுவரை 16,64,86,326 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 34,57,851 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றிற்கு தற்போது 1,47,41,772 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலக அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் சுமார் 3.5 கோடி பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதை அடுத்து வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருவோரை தடுக்கும் வகையில் எல்லைகள் அனைத்தும் மூடப்படுவதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பெருந்தொற்றை தடுக்கும் விதத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இலங்கையில் ஒரே நாளில் தொற்றுக்கு ஆளானவர்களின் எண்ணிக்கை 3,000 தாண்டியதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வரும் 31 தேதி வரை நாட்டின் அனைத்து எல்லைகளும் மூடப்படும் என்று இலங்கை அரசு அறிவித்துள்ளது. இதனிடையே ஐரோப்பாவில் உள்ள பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரிய நாடுகள் ஊரடங்கிலிருந்து பல்வேறு தளர்வுகளை அறிவித்துள்ளன. ஏற்கனவே அமலில் இருந்த ஊரடங்கு சில மணி நேரம் குறைக்கப்பட்டுள்ளது. கடைகள், மதுபான விடுதிகள் மற்றும் கலாச்சார மையங்கள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. உணவு விடுதிகளின் வெளியே வாடிக்கையாளர்கள் அமர்ந்து உண்ண பிரான்ஸ் அரசு அனுமதி அளித்துள்ளது. கொரோனா இல்லை என்பதற்கான சான்றிதழ் வைத்திருப்பவர்கள் மற்றும் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கு கூடுதல் முன்னுரிமை வழங்கப்படும் என ஆஸ்திரிய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பு மருந்து மீதான அறிவு சொத்துரிமை கட்டணத்தை தற்காலிகமாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்காவின் கோரிக்கைக்கு சீனா ஆதரவு தெரிவித்துள்ளது. வளர்ந்து வரும் நாடுகளின் இந்த கோரிக்கையில் உள்ள நியாயத்தை சீனா முழுவதுமாக உணர்ந்துள்ளது என்று அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் நலன் கருதி இந்த கோரிக்கையை இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தடுப்பூசி செலுத்திக் கொண்ட வெளிநாட்டினருக்கு சலுகை அளிக்கும் வகையில் அவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை. சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. இதன்படி சவுதி அரேபியா சுகாதார அமைச்சகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளில் ஏதாவது ஒன்றை செலுத்தியிருந்தால் தங்கள் நாட்டுக்குள் வெளிநாட்டினர் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் 7 கொரோனா தடுப்பூசிகளின் 3வது தவணை மருந்து குறித்து அந்நாட்டில் ஆய்வக பரிசோதனை தொடங்கியுள்ளது. ஆஸ்ட்ராஜெனகா, பயோன்டெக், மடர்னா, நோவாவேக்ஸ், வால்னேவா, ஜான்சன், கியூர்வேக் ஆகிய நிறுவனங்களின் கொரோனா தடுப்பு மருந்துகள் இங்கிலாந்தில் செலுத்தப்பட்டு வருகின்றன.
கடந்த டிசம்பர் ஜனவரி மாதங்களில் முதல் தவணை மருந்து செலுத்தப்பட்டது. இந்நிலையில் அடுத்த மாதம் மூன்றாவது தவணை மருந்து செலுத்துவதற்கான பரிசோதனைகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக 18 இடங்களில் பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபைசர் மற்றும் மடோனா நிறுவனங்களின் தடுப்பூசிகள் உருமாறிய கொரோனாவையும் தடுக்கும் திறன் பெற்றவை என்று அமெரிக்கா நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. உலகம் முழுவதையும் ஆட்டி படைத்து வரும் கொரோனா தொற்று பரவலை தடுக்க அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. இந்நிலையில் அமெரிக்க நிறுவனங்களான ஃபைசர் மற்றும் மடோனா நிறுவனங்களின் தடுப்பூசிகளுக்கு உருமாறிய B.1.617 வகை கொரோனா தொற்றையும் அழிக்கும் திறன் உள்ளதாக நியூயார்க் கிராஸ்மேன் மருத்துவக் கல்லூரி நடத்திய ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் மூலமே தங்களையும் தங்களது குடும்பத்தினரையும் தொற்று பாதிப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று அந்த கல்லூரியின் முதுநிலை பேராசிரியர் நத்தானியல் லாண்டா தெரிவித்துள்ளார். இதனிடையே ஃபைசர் தடுப்பூசிகளை குளிர்பதன பெட்டி வெப்பநிலையிலேயே ஒரு மாதம் வரை பாதுகாத்து வைக்கலாம் என்றும் ஐரோப்பிய ஒன்றிய அமைப்பின் மருந்து கட்டுப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் இந்த தடுப்பூசிகளை குளிர்பதன பெட்டி வெப்பநிலையில் 5 நாட்களுக்கு மட்டுமே பாதுகாக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனா உடனான வர்த்தக ரீதியிலான போட்டிகளை சமாளிக்கும் வகையில் அமெரிக்கா மேற்கொள்ளும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய அமெரிக்க செனட் சபை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதன்படி செயற்கை நுண்ணறிவு, நவீன தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம், எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அடிப்படை ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை உருவாக்க வகை செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக 110 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு செய்ய செனட் சபை அனுமதி வழங்கி இருக்கிறது. இந்த ஆராய்ச்சி பணிகள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நடைபெறும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது. சீனாவின் தொழில்நுட்ப ரீதியிலான சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்த ஆராய்ச்சி பணிகள் திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆராய்ச்சி பணிகளில் அந்நாட்டு அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து மேற்கொள்ளும் என்று நியூயார்க் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கேமரூன் ஜான்சன் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்துவதில் பாகிஸ்தானின் பங்களிப்பு முக்கியமானது என்று ஆப்கானிஸ்தான் அதிபர் அஷ்ரப் கனி தெரிவித்துள்ளார். ஜெர்மன் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், அமெரிக்கா தமது படைகளை ஆப்கானிஸ்தானிலிருந்து விலக்கிக் கொண்டு வரும் நிலையில் பிராந்திய நாடுகளின் உதவிகள் தேவையாக உள்ளதாக கூறியுள்ளார். குறிப்பாக பாகிஸ்தான் தாலிபான்களுக்கு நிதி உதவி போன்ற ஆதரவுகளை அளித்து வந்தது. தாலிபான்களின் பெரும்பாலான தலைவர்களின் பெயர்கள் பாகிஸ்தானின் இருப்பிடங்களின் பெயர்களோடு தொடர்பு உள்ளதாகவும் இருக்கிறது. கடந்த வாரம் பாகிஸ்தானின் இராணுவ தலைமை அதிகாரி காமர் பாஜ்வாவுடன் அமைதி மற்றும் வன்முறை நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் இந்த கருத்தை அஷ்ரப் கனி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் மீது மிகுந்த மரியாதையும் நட்புறவும் பொருளாதார ஒத்துழைப்பும் பேண விரும்புவதாகவும் தெரிவித்த அவர், ஆப்கானிஸ்தானின் அமைதியோ பகை உணர்வோ இரண்டுமே பாகிஸ்தானின் கரங்களில்தான் உள்ளது என்று கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் உள்ள அமெரிக்க துருப்புகள் வெளியேறி வருகின்றன. அமெரிக்க அரசு வரும் செப்டம்பர் 11 ஆப்கானிஸ்தானில் இருந்து படைகளை முழுமையாக திரும்பப் பெற்றுக்கொள்ள முடிவெடுத்துள்ளது. இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதிகள் தொடர்ந்து வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் அப்பாவி பொதுமக்கள் உட்பட பலர் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே ஆப்கானிஸ்தானில் நடைபெற்று வரும் மோதல்களை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் அந்நாட்டு அரசியல் கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த சீனா முன்வந்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் உள்ள அமெரிக்க படைகளை திரும்பப் பெறுவது என்று அமெரிக்கா முடிவு செய்து படைகளை விலக்கி கொண்டு வரும் நிலையில் சீனா, பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளுடன் தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் அதிகாரிகளுடன் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். நேபாளத்தில் நிலவிய அரசியல் குழப்பத்திற்கு முடிவு கட்டும் வகையில் நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் பத்யா தேவி பண்டாரி உத்தரவிட்டுள்ளார். நேபாள நாடாளுமன்றத்திற்கு மீண்டும் தேர்தல் தேதியையும் அவர் அறிவித்துள்ளார். 271 உறுப்பினர்களை கொண்ட நேபாள நாடாளுமன்றத்தில் KP சர்மா ஒலி தலைமையிலான CPNUML கட்சிக்கு 121 உறுப்பினர்கள் உள்ளனர்.
பெரும்பான்மையை நிரூபிக்க 136 உறுப்பினர்களின் ஆதரவு வேண்டும் என்ற நிலையில் உட்கட்சி பூசல் காரணமாக ஷர்மா ஒலியின் தலைமையிலான அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து வழங்கப்பட்ட கால அவகாசத்திற்குள் ஷர்மா ஒலி பெரும்பான்மையை நிரூபிக்காததை தொடர்ந்து எதிர்கட்சியினர் ஆட்சி அமைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் அங்கு ஆட்சி அமைப்பதில் அரசியல் கட்சிகளிடையே ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை. இதனால் மீண்டும் ஷர்மா ஒலி பிரதமராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் அதிபர் பிரத்யாதேவி பண்டாரி நாடாளுமன்றத்தை கலைத்துள்ளார். வரும் நவம்பர் மாதம் 12 மற்றும் 19 தேதிகளில் நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடைபெறும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வானியல் நிபுணர்களின் பணிக்குழு கூட்டம் காணொலி மூலம் நடைபெற்றது. பிரிட்டன், ரஷ்யா, இந்தியா, கனடா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய பிரிக்ஸ் நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் வானியல் நிபுணர்களிடையே ஒருமித்த மேம்பாட்டின் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தப்பட்டது. இந்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் தொடர்பான அட்டவணைகளும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டன. இரு தினங்களாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வானியல் மற்றும் வான் இயற்பியல் குறித்த பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான தகவல்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இந்த நிகழ்ச்சியை இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் ஒருங்கிணைந்து ஏற்பாடு செய்திருந்தது. பிரிக்ஸ் நாடுகளின் பிரதிநிதிகள் தங்கள் நாடுகளின் ஆராய்ச்சிகள் மற்றும் வானியல் தொடர்பான தகவல்களை பரிமாறிக்கொண்டனர். இந்தியா ஓமன் இடையே ராணுவ ஒத்துழைப்புக்கான புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. மாஸ்கட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தில் ஓமன் நாட்டின் பாதுகாப்புத்துறை செயலாளர் முகமது பின் நாசர் அலி ஜாபி மற்றும் ஓமன் நாட்டிற்கான இந்திய தூதர் மகாவர் ஆகியோர் கையெழுத்திட்டனர். இரு நாடுகளும் இராணுவ பலத்தை அதிகரிப்பது மற்றும் இராணுவ துறை சார்ந்த இணைப்பு நடவடிக்கைகளை கூட்டாக மேற்கொள்வது உள்ளிட்ட பாதுகாப்பு தொடர்பான அம்சங்கள் இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளது. அதே நேரத்தில் கடத்தல் தொடர்புடைய நடவடிக்கைகளை கண்காணித்து தடுப்பது உள்ளிட்டவற்றிலும் இருதரப்பு ஒத்துழைப்பை வழங்குவது குறித்தும் இந்த ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ளது. ஜப்பான் ராணுவ தளத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் சீனா ரகசியமாக நிலங்களை வாங்கி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஜப்பானில் உள்ள ஊடகம் ஒன்று இது தொடர்பான செய்தியை வெளியிட்டுள்ளது. இது குறித்து விசாரணை நடத்துமாறு ஜப்பான் அரசு உத்தரவிட்டுள்ளது. சீனாவில் இருந்து செயல்படும் சில வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக அந்த தகவல் தெரிவிக்கிறது. இது ஜப்பானின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்று அந்த ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த செய்தி வெளிவந்தவுடன் ஜப்பான் அரசு விசாரணையை தொடங்கியுள்ளது. ஜப்பானின் தற்காப்பு படை, ராணுவ முகாம், கடலோர காவல்படை முகாம்களை சுற்றியுள்ள நிலங்களும், விண்வெளி ஆய்வு மையத்தை சுற்றியுள்ள நிலங்களும் சீனாவைச் சேர்ந்த நிறுவனங்களால் வாங்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. தென்சீன கடல் பகுதியில் அமெரிக்க போர்க்கப்பல் நுழைந்ததை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டது. தென்சீன கடல் பகுதியில் சீனாவின் ராணுவ நடவடிக்கைகள் அதிகரித்து வருகின்றது. இந்த சூழ்நிலையில் அந்த கடல் பகுதிக்கு அருகில் உள்ள தைவான் ஜலசந்தியில் அமெரிக்காவின் போர்க்கப்பலான வில்பர் நுழைந்தது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. தைவான் கடல் பகுதியில் அமெரிக்கா ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக சீனா குற்றம் சாட்டியது. சர்ச்சைக்குரிய தைவான் கடற்பகுதிக்கு அமெரிக்கா மேலும் ஒரு போர்க்கப்பலை அனுப்பியுள்ளது. அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் சீனா தெரிவித்தது. அதேநேரம் இந்த முயற்சி இந்திய பசிபிக் கடல் பகுதி சுதந்திரமான மண்டலம் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி என்று அமெரிக்கா கூறியது. சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டே அமெரிக்கா செயல்படுவதாக அந்நாட்டு இராணுவ அதிகாரி தெரிவித்தார். போர்க்கப்பல் தைவான் பகுதிக்கு வந்து சென்றது வழக்கமான நடவடிக்கைதான் என்றும் இதில் உள்நோக்கம் ஏதும் இல்லை என்றும் அமெரிக்க கடற்படை தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்ற பின்னர் அமெரிக்காவின் போர்க்கப்பல் தைவான் பகுதிக்கு வந்திருப்பது இது 5வது முறையாகும். இந்த போர்க்கப்பலில் நீண்ட தூர ஏவுகணைகள் உட்பட நவீன ஆயுதங்கள் பொருத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். அமெரிக்காவின் பருவநிலை மாற்றத்திற்கான சிறப்பு தூதர் ஜான் கெரி உலக கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தலைவர் போப் பிரான்சிஸை சந்தித்து பேசினார். வேட்டிகனில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது உலகம் எதிர்கொள்ளும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடினார். இது தொடர்பாக தமது டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள ஜான் கெரி, வேட்டிகன் நகரத்திற்கு சென்று பருவநிலை மாற்றம் காரணமாக உலகம் எதிர்கொண்டு வரும் சவால்கள் குறித்து போப் பிரான்சிஸுடன் தாம் பேசியதாக குறிப்பிட்டுள்ளார்.
இந்த விஷயத்தில் உலக நாடுகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். ஜான் கெரி பல்வேறு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடனும் பருவநிலை மாற்றம் தொடர்பாக விவாதித்தார். மியான்மர் நாட்டில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. இந்த நிலையில் ராணுவ ஆட்சிக்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்தும் விதமாக மியான்மர் நாட்டிற்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்தும் வகையில் சர்வதேச நாடுகள் செயல்பட வேண்டும் என ஐநாவிற்கான மியான்மர் தூதர் கியாவ் மூட்டன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய அவர், மியான்மர் ராணுவ நிர்வாகத்தினருடன் தொழில் சார்ந்து இயங்கி வருபவர்கள் தமது கருத்தை பரிசீலிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இத்தகைய வருமானத்தை ராணுவத்தினர் பயன்படுத்தி வருவதாக அவர் கூறினார். மியான்மர் நாட்டுடன் எல்லைப்பகுதிகளை பகிர்ந்து கொண்டுள்ள நாடுகள் மியான்மரை விட்டு வெளியேறி வரும் அகதிகளை அனுமதிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நாட்டில் ராணுவ ஆட்சி ஒழிந்து ஜனநாயகம் மீண்டும் தழைப்பதற்கு சர்வதேச நாடுகள் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். கொரோனா விதிகளுக்கு உட்பட்டு ஒலிம்பிக் போட்டியை பாதுகாப்பாக நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜப்பான் அரசுக்கு சர்வதேச ஒலிம்பிக் குழு உறுதியளித்துள்ளது. 32வது ஒலிம்பிக் விளையாட்டு திருவிழா ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் ஜூலை 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இதில் சுமார் 200 நாடுகளைச் சேர்ந்த 11,000-க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா ஒலிம்பிக் போட்டியும் அங்கேயே ஆகஸ்ட் 24ஆம் தேதி முதல் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நடக்க இருக்கிறது. கடந்த ஆண்டு நடக்க இருந்த இந்த ஒலிம்பிக் போட்டி கொரோனா அச்சத்தால் இந்த ஆண்டு தள்ளி வைக்கப்பட்டது. ஆனால் கொரோனா தாக்கம் மறுபடியும் அதிகரித்து வருவதால் ஜப்பானில் பெரும்பாலான மக்கள் ஒலிம்பிக் போட்டியை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். ஆனாலும் அனைத்து விதமான கொரோனா தடுப்பு மருத்துவ பாதுகாப்பு அம்சங்களுடன் ஒலிம்பிக்கை திட்டமிட்டபடி நடத்த ஒலிம்பிக் கமிட்டியும் ஜப்பான் அரசும் தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளன. இந்த நிலையில் ஒலிம்பிக் ஏற்பாடுகள் குறித்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் தாமஸ் பேஜ் உள்ளூர் போட்டி ஒருங்கிணைப்பு அதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். அப்போது அவர் கொரோனா தடுப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக ஒலிம்பிக் ஒருங்கிணைப்பு கமிட்டிக்கு கூடுதலாக மருத்துவ ஆலோசகர்களை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர் வீராங்கனைகள் கடும் கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். தனிமைப்படுத்தல், தினமும் கொரோனா பரிசோதனை, வெளியில் சுற்ற தடை, உள்ளூர் மக்களுடன் தொடர்பு கொள்ள அனுமதி மறுப்பு, இப்படி நிறைய தியாகங்களை செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகளில் 75% பேர் நிச்சயம் கொரோனா தடுப்பூசி போட்டிருப்பார்கள் என்றும் தாமஸ் பேஜ் கூறினார். பங்களாதேஷ் நாட்டில் பத்திரிகை நிருபர் ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து அந்நாட்டு செய்தியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலைநகர் டாக்காவில் நடைபெற்ற போராட்டத்தில் செய்தி மற்றும் ஊடக பிரிவைச் சேர்ந்த பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டனர். ரோசினா இஸ்லாம் என்ற பெண் புலனாய்வு நிருபர் அண்மையில் அதிகார பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டுமென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட செய்தியாளர்கள் வலியுறுத்தினர். இது தொடர்பாக விசாரணை நடத்தி சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் கோரிக்கை விடுத்தனர். இத்தாலி ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் சாம்பியன் பட்டம் வென்றார். ரோமில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இவர் உலகின் முதல்நிலை வீரரான சர்பியாவின் நோவாக் ஜோகோவிச்சை எதிர்கொண்டார். 2 மணி நேரம் 49 நிமிடங்கள் நீடித்த இந்த ஆட்டத்தில் ரஃபேல் நடால் 7-5, 1-6, 6-3 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். இத்தாலி ஓபன் டென்னிஸ் போட்டியில் ரஃபேல் நடால் வெல்லும் 10வது பட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ரோமில் நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவில் இளம் வீராங்கனை ஐகா ஸ்வயாடெக் சாம்பியன் பட்டம் வென்றார். இறுதியாட்டத்தில் இவர் செக் குடியரசு வீராங்கனை கரோலினா பிளிஸ்கோவை எதிர்கொண்டார். விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் இகா ஸ்வயாடெக் 6-0, 6-0 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டிகள் வரும் 30ஆம் தேதி தொடங்குகிறது. களிமண் தரையில் நடக்கும் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டிகளில் உலகின் முன்னணி டென்னிஸ் வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இதனிடையே பிரெஞ்சு ஓபன் தொடரிலிருந்து விலகுவதாக முன்னணி வீரர் வாவ்ரிங்கா அறிவித்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் அவரது இடது காலில் ஏற்பட்ட காயத்திற்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்ட நிலையில் இன்னும் அதிலிருந்து பூரண குணமடையாத காரணத்தால் இந்த முடிவை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். வாவ்ரிங்கா விம்பிள்டனுக்கு முன்பாக நடக்கும் புல்தரை டென்னிஸ் போட்டிகளில் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளார்.
ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர் ரோஜர் ஃபெடரர் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். இந்த தொடரின் இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் உலக தரவரிசையில் 75வது இடம் வகிக்கும் ஸ்பெயின் வீரர் ஆண்டுஜரை எதிர்கொண்டார். விறுவிறுப்பான இந்த போட்டியில் ஸ்பெயின் வீரர் 6-4, 4-6, 6-4 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். 20 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற முன்னணி வீரர் ரோஜர் ஃபெடரர் தோல்வியடைந்தது அவரது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. நைஜீரிய நாட்டின் ராணுவ உயர் அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் இப்ராஹிம் அச்சாரு விமான விபத்தில் பலியானதாக தகவல் வெளியாகி உள்ளது. கடுனா மாநிலத்தில் உள்ள வெளிநாட்டு விமான நிலையம் அருகில் இந்த விபத்து நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்த காரணம் உடனடியாக தெரியவில்லை. இது தொடர்பாக தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக நைஜீரிய அரசு தெரிவித்துள்ளது. பனிப்பிரதேசமான அண்டார்டிகா கண்டத்தில் மிகப்பெரிய பனிப்பாறை ஒன்று உடைந்தது தெரிய வந்திருக்கிறது. அண்டார்டிகா கண்டத்தில் உள்ள வெடல் கடற்பகுதியில் இந்த மிகப்பெரிய பனிப்பாறை உடைந்தது. சுமார் 4,320 சதுர கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த பனிப்பாறை உடைந்தது குறித்து ஐரோப்பிய விண்வெளி ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. காப்பர்னிக்க செனிட்டியல் செயற்கைக்கோள் மூலம் இது தெரிய வந்ததாக கூறப்பட்டுள்ளது. சுமார் 170 கிலோமீட்டர் நீளமும் 25 கிலோமீட்டர் அகலமும் கொண்டதாக இந்த பனிப்பாறை இருந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.